கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பிரபாஸோட ராதேஷ்யம் மூவியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பற்றின ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பிரபாஸோட கையில் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த படங்கள்லேருந்து ஒரு ஒரு அப்டேட் வந்து எல்லா படங்கள் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பிரபாஸோட ராதேஷ்யம் மூவி. இந்த மூவியை வந்து டைரக்ட் பண்ண வந்து ராதா கிருஷ்ணகுமார். இதில் வந்து பிரபாஸ்க்கு ஜோடியாக வந்து பூஜா ஹெட் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் பயங்கர ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இவங்க ப்ரொமோஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோஷன் போஸ்டர் ஒரு கிளிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்பப்போ ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ்லேயே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஜூலை 30 வந்து தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. பட் ஆனால் அவங்க சொன்ன தேதியில் வந்து ரிலீஸ் பண்ண முடியுமான்னு அவங்களுக்கே வந்து ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. ஏன்னா செகண்ட் வேவ் வந்ததுனால அவங்க வந்து மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது டீசருமே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணுறதா பாக்கி. பட் ஆனால் டீசருக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண டைமிங்கில் அவங்களால டீசர் ரிலீஸ் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா டீசர் வந்து வந்து இந்த தேதியில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். பட் ஆனால் அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா செகண்ட் வேவ் வந்ததுனால அவங்க சொன்ன டைமில் வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதனால தான் வந்து அவங்க டீசர் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதனால் இந்த மூவியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஈகராக வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குதாம்மா. மேபி அவங்க ஜூலை 30 அவங்க தேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த சமயத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம ராதேஷ்யம்க்கு அப்புறம் பிரபாஸ் நடிக்கிற இதாக வந்து சலார். இதை வந்து கேஜிஎஃப் டேரக்டர் டைரக்ட் பண்ணுறதுனால இந்த மூவிக்கான எதிர்பார்ப்பு வந்து பெருசாக இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் நம்ம பிரபாஸ் நடிக்கிறனால இந்த மூவிக்கான எதிர்பார்ப்பு வந்து உலக அளவில் பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி. நம்ம பிரபாஸ்க்கு ஜோடியாக இந்த மூவியில் வந்து சுத்தியாசன் நடிக்கிறாங்க. இந்த மூவியில் இது வரைக்கும் 2 ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மூவிலேருந்து கிடச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா கேஜிஎஃபோட ஹீரோயினான ஸ்ரீந்தேவி ஷெட்டி வந்து இந்த மூவியில் வந்து ஒரு ஐட்டம் சாங் வந்து வருதாகவும் அதுக்காக வந்து இந்த மூவியோட டீம் வந்து பேசுகிறதாகவும் ஸ்ரீநதி ஷெட்டி கிட்டே அவங்க வந்து இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் ஆனால் இப்போ கிடச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா ஃபேன்ஸை வந்து டேரெக்டாக ஸ்ரீநதி ஷெட்டி இதை வந்து கேட்டுட்டாங்க. நீங்கள் வந்து சலாரில் வந்து ஒரு ரோலில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அந்த மாதிரிலாம் ரோல் நடிக்கல, ரோல் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பிரபாஸ் நடிக்கிற மூவி தான் வந்து ஆதி புருஷ். அந்த மூவியில் வந்து எந்த அப்டேட்டும் கிடைக்கல. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரபாஸோட 23வது திரைப்படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து நடிகர் திலகம் படத்தை டைரக்ட் பண்ண நாகாஷ்வின் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த மூவியோட பட்ஜெட்டே வந்து 400 கோடி ஆமாம். இதை வந்து ஒரு டைம் ட்ராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக தான் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து பிரபாஸ்க்கு ஜோடியாக தீபிகா படுகோன் அப்புறம் இந்தி சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன்லாம் நடிக்கிறதுனால இந்த மூவிக்கான எதிர்பார்ப்புமே வந்து பயங்கர பெருசாக வந்து இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா தெலுங்கு படங்களை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஷிகண்ணா யார் அப்படிங்கிற. அவங்க வந்து நிறைய தெலுங்கு படங்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு சில தமிழ் படங்களுமே வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம விஜய் சேபதியோட சங்க தமிழன் அப்புறம் விஜய் சேபதி துக்ளாக் தர்பார் இந்த படத்தில் தான் வந்து அவங்க ஹீரோனாக வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ பிரபாவோட 23வது படத்தில் ஒரு கீரோம் அதாவது ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்து நம்ம பிரபாஸ் வந்து வார் மூவியை டைரக்ட் பண்ண சித்தார்த் ஆனந்த் கூட வந்து ஒரு படம் பண்ணுறாரு. அந்த மூவி பற்றினா ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் அவங்க கொடுக்கல. பட் ஆனால் அது வந்து ஒரு கன்ஃபார்மான நியூஸ் தான். அதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான்ல இருக்காங்களாமா. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூட விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்து நம்ம பிரபாஸோட 25வது படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ இப்போ கூட வந்து ரீசெண்டாக ஒரு ரூமர் போயிருந்தது என்ன அப்படின்னா நம்ம ராஜமௌலி வந்து ட்ரிபிளாருக்கு அப்புறம் வந்து மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு. ஸோ அந்த படம் முடிச்சுட்டு நம்ம பிரபாஸ் கூட வந்து கமிட் ஆக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்ட நம்ம பிரபாஸ் வந்து எல்லா படங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ராஜமௌலி கூட கமிட் ஆகி அவரோட 25வது படத்தை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுச்சு. பட் ஆனால் நம்ம பிரபாஸ் ராஜமௌலி கூட பண்ணுறது உறுதி. பட் ஆனால் அது வந்து 25வது படமாக அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம பிரபாஸ் வந்து 25வது படத்தை வந்து நம்ம திருப்பி கேஜிஎஃப் டேரக்டர் கூட தான் வந்து பண்ண போகிறாராமா. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்மான நியூஸ் தான். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரபாஸ் மூவி அப்டேட்ஸில் பார்க்கணும்னு வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிட்ட பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ சொன்ன நோட்டிஃபிகேஷன் அவர் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு அடுத்த பேஃபம்சி.